அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 22nd May 2023 ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல 5 questions பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் யங் பிளேயர் இன் ஹிஸ்ட்ரி டு ரீச் தி ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் கப் செஸ் டோர்னமெண்ட்? அசர்பைஜானில் நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து வரலாற்றில் முதல் முறையாக உலகக்கோப்பை செஸ் போட்டியின் இறுதி சுற்றுக்கு வந்த இளம் வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கூடுதல் பெருமை என்ன அப்படின்னா, தமிழகத்தைச் சேர்ந்த ஆர் பிரக்யானந்தா தான் இந்த ஒரு சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதற்கு முன் வந்து இந்த உலகக்கோப்பை செஸ் போட்டிக்கு வந்து சென்ற முதல் நபராக வந்து விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கிறாங்க. இரண்டாவது நபராக இப்போ ஆர் பிரக்யானந்தா, அதுவும் இளம் வீரராக தேர்வாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அமெரிக்காவில் நடைபெற்ற சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் ஆடவர் போட்டியில் வென்ற வீரர் யாருன்னு நோவாக் ஜோகோவிக், செர்பியா நாட்டை சேர்ந்த வீரர் தான் வந்து இதில் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆண்கள் பிரிவில் அப்படின்னு சொல்லும்பொழுது நோவாக் ஜோகோவிக் அப்படின்ற வீரர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள் பிரிவில் பார்க்கும்பொழுது கோகோ கவ் அப்படின்றவங்க, அமெரிக்கா நாட்டை சேர்ந்த அவங்க வந்து வின் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட் ஒன்க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன், வேர் இஸ் தி லார்ஜஸ்ட் டீசாலினேஷன் பிளான்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டு பி லொக்கேட்டட்? தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் எங்கே அமைய உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பேரூரில் அமைய இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன், வென் இஸ் அப்சர்வ்ட் ஆன் சென்னை டே? சென்னை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. August 22 அப்படின்ற தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன், அடிகா 2019 ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏஷ் ஆன் இந்தியா ட்ரேட் இன் குட்ஸ் அக்ரிமெண்ட், ஆப்ஷன் ஏ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அப்ரிவேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் இன்றைக்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல 5 questions, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.